வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா க்யூட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஜுகேஷன் அப்டேட்ஸ் தான் தொடர்ந்து வேணும்னா மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பண்ண ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஸோ ஜனம்னு படத்துடைய பேர். ஸோ ப்ளீஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து மெயினாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு ஒரு குழப்பம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 12th டைம் டேபிள் ப்ரோ என்ன வேணால் நடக்கட்டும், எல்லாம் ஓகே ப்ரோ, டைம் டேபிள் சொல்கிறேன் நான் படிக்க ஆரம்பிச்சிருவோம்ல அப்படின்ட்டு சொல்கிற ஒரு சில பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ரிப்ளை அப்படின்னா, இப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷன் வந்து இந்தியா அளவில் லைட்டாக டிக்ரீஸ் ஆனாலுமே தமிழ்நாடு அளவில் அது வந்து அதே இன்க்ரீஸ் லெவலில் தான் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜூலை மந்த் 1st ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனா அந்த டைமில் குறையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ மொத்த கொரோனா எப்போ குறையுதோ அதெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஓகே எப்போ குறைய ஆரம்பிக்குது எப்போ குறையுது அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து 10th 11th பசங்களுக்குமே எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஆல் பாஸுக்கு முன்னாடி பிளானே பண்ணலையா இல்லை என்ன அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன்னா அஸ் கவர்மெண்ட்டாக ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க, ஓகே ரத்து பண்ணுறோம், ஸோ இந்த மெத்தட் ஏதோ யூஸ் பண்ணலாம், அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரத்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் சொல்லாமலே இருக்காங்க, ரொம்ப குழப்பமாக இருக்கு. அதையுமே கிளியர் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து நம்ம மகேஷ் சாருக்கு வந்து இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே அவரே சொல்லுவார். ஸோ 12th பசங்க டைம் டேபிள் லேட் ஆகிறதுக்கான காரணம் இதுதான். தேங்க்யூ.